தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவில் நாம் உடலுக்கு தேவையான இந்த ஹீமோகுளோபின் அளவை எப்படி நம்ம அதிகப்படுத்தலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த ஹீமோகுளோபினோட அளவு வந்து இயல்பான நிலையை வைத்திருப்பதன் மூலமாக உடல் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க முடியும். இரத்த அணுக்கள் இருக்கக்கூடிய இந்த இரும்பு சத்து நிறைந்த ஹீமோகுளோபினானது உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையானதாக இருக்கிறது. நம்முடைய உடல் முழுவதும் ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கு இந்த ஹீமோகுளோபினானது பயன்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே சரியான அளவில் உடல் ஹீமோகுளோபின் இருக்க வேண்டியது அவசியமாகும். பொதுவாக இரத்தத்தில் ஆண்களுக்கு ஹீமோகுளோபினோட அளவானது 14-18 கிராம் தேவையாக இருக்கிறது. பெண்களுக்கு 12-16 கிராம் அளவிலும் இருக்க வேண்டும். 8 கிராம் அளவிற்கு கீழே குறையும் பொழுது தான் இந்த இரத்த சோகையானது ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இனி ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க செய்ய எந்தெந்த உணவுகளை உண்ண வேண்டும் என்பதை பார்ப்போம். நம்முடைய உடலில் ஹீமோகுளோபின் அளவு குறையும் போது தலைவலி, மயக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. எனவே ஊட்டச்சத்து நிறைந்த உணவு வகைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவதாக விட்டமின் பி மற்றும் சி சத்து அதிகம் நிறைந்துள்ள குப்பைமேனி இலையினுடைய தேநீர் பருக வேண்டும். சுடுதண்ணீரில் 2 ஸ்பூன் அளவிலான குப்பைமேனி இலைகளை சேர்த்து குடிக்க வேண்டும். தினமும் 2 முறை குடித்து வந்தாலே இந்த இரத்த அணுக்களுடைய அளவானது அதிகரிக்கும். அடுத்ததாக எலுமிச்சை, திராட்சை, பப்பாளி, ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு மற்றும் தக்காளி இது போன்ற விட்டமின் சி சத்து நிறைந்துள்ள உணவுப் பொருட்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் உடலில் இரும்பு சத்து குறைபாடினால் கூட இந்த ஹீமோகுளோபின் அளவானது குறைவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. கீரை வகைகள் மற்றும் பூசணி, பீட்ரூட், சிக்கன் கல்லீரல் மற்றும் பேர்ச்சம்பழம் இது போன்ற இரும்பு சத்து நிறைந்த உணவு வகைகளை சேர்த்துக்கொள்வதன் மூலமாக கூட இந்த ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க செய்ய முடியும். உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ள ஆப்பிளானது ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுகின்றது. தினம் ஒரு ஆப்பிள் அல்லது ஆப்பிள் ஜூஸ் குடிப்பது உடல்நலத்திற்கு ஆரோக்கியமானதாக இருக்கும். அடுத்ததாக நாட்டு மருந்து கடைகளில் கருப்பு உலர்ந்த திராட்சை பழமானது கிடைக்கும். அதனை வாங்கி ஒரு டம்ளரில் தண்ணீர் நிறைய எடுத்துக்கோங்க. அதில் முதல் நாள் 3 பழங்களை மாலை 6 மணிக்கு நீரில் போட்டு இரவு முழுவதும் உறவு விடுங்கள். அடுத்ததாக மறுநாள் காலையில் 6 மணிக்கு அந்த 3 பழங்கள் ஊறிக்கிட்டு இருக்குல்ல, அந்த 3 பழங்கள்லேருந்து 1 பழத்தை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு அதில் உள்ள அந்த நீரை கொஞ்சம் குடிச்சிக்கோங்க. அதன் பிறகு மதியம் 12 மணிக்கு அந்த மீதம் உள்ள 2 பழங்களில் 1 பழத்தை எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. அதன் பிறகும் தண்ணியை கொஞ்சம் குடிச்சிக்கோங்க. இறுதியாக மாலை 6 மணிக்கு அந்த மீதம் உள்ள 1 பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு அதன் பிறகு அந்த மீதம் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே குடிச்சிடுவோங்க. மேலும் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க வைப்பதற்காக பீட்ரூட்டானது பரிந்துரைக்கப்படுவதாக இருக்கிறது. இரும்பு சத்து, ஃபோலிக் அமிலம், நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் இது எல்லாமே இந்த பீட்ரூட்டில் அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால உடலில் உள்ள இந்த சிவப்பு இரத்த அணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்க இது உதவும். அடுத்ததாக மாதுளை பழத்தில் இரும்பு சத்து, கால்சியம், புரதம், கார்போஹைட்ரேட் மற்றும் நார்ச்சத்து இது எல்லாமே அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. இதில் உள்ள இந்த ஊட்டச்சத்துக்கள் இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபினோட அளவு அதிகரிக்கவும் ஆரோக்கியமான இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் இது உதவக்கூடியதாக இருக்கிறது. மேலும் இந்த ஹீமோகுளோபினோட அளவு அதிகரிக்க செய்வதற்காக இந்த நிலக்கடலையானது மிகவும் பயன்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலக்கடலையில் ஃபோலிக் அமிலம், பாஸ்பரஸ், கால்சியம், துத்தநாகம், இரும்புச்சத்து, பொட்டாசியம் மற்றும் விட்டமின்கள் இவை எல்லாமே அதிக அளவில் இருப்பதனால இதை மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறதாக இருக்கிறார்கள். இனி எந்தெந்த உணவுப் பொருட்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். உடலில் குறைந்த ஹீமோகுளோபின் அளவு இருந்தால் காஃபி, தேநீர், மதுபானம் போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த தகவல் அனைத்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நண்பருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.